தமிழ்நாடு ஜென்ரேஷன் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் கார்ப்பரேஷன் லிமிடெட், அதாவது டான்ஜெட்கோ அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, தமிழ்நாடு மின்சாரத்துறையிலேருந்து வேலைவாய்ப்பு அறிவிச்சிருக்காங்க. இதுக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் அப்படின்னா, டிப்ளமோ படிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ எப்படி அப்ளை பண்ணணும், செலெக்ஷன் ப்ராசஸ் எப்படி இருக்கும், அது எல்லாமே நான் டீட்டெயிலாக ஷேர் பண்ணுறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஆன்லைனில் தான் அப்ளை பண்ணணும். ஆன்லைன் அப்ளிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டாங்க, எலிஜிபிள் டிப்ளமோ ஹோல்டர்ஸ். 2020, 2021, 2022, 2023 இந்த இயரில் டிப்ளமோ பாஸ் அவுட் ஆயிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன், கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங், கம்ப்யூட்டர் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, சிவில், மெக்கானிக்கல், இந்த டிசிப்ளைனில் டிப்ளமோ படிச்சிருக்கணும். ஓகேங்களா? ஸோ இப்போ ஒரு ஒரு டிசிப்ளைனில் டோட்டலாக எவ்வளோ வேக்கண்ட் இருக்குது, அதில் ஒட்டுமொத்தமான வேக்கண்ட் என்ன, அதே இந்த பிடிஎஃபில் கொடுத்துருப்பாங்க. இந்த பிடிஎஃப் நம்ம டெலகிராம் சேனலில் ஷேர் பண்ணியிருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. ஸோ மந்த்லி ஸ்டைஃபன் வந்து 8000 இருக்கும். ஓகேங்களா? ஸோ டியூரேஷன் ஆஃப் ட்ரைனிங் இது பார்த்தீங்க அப்படின்னா அப்ரண்டிஸ் ட்ரைனிங் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ டான்ஜெட்கோவில் நீங்கள் அப்ரண்டிஸ் பண்ணுறீங்க, அப்ரண்டிஸ் பண்ணி அந்த சர்டிஃபிகேட் உங்களுக்கு தராங்க அப்படின்னா, இதே டான்ஜெட்கோவில் ஏதாவது ஒரு வேக்கண்ட் அனௌன்ஸ் பண்ணுறப்ப அந்த சர்டிஃபிகேட் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? ஏன் அப்படின்னா, அது சென்ட்ரல் கவர்மெண்ட் சர்டிஃபிகேட், ஸ்டேட் கவர்மெண்ட் அப்ரண்டிஸ் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. அதாவது கண்டக்ட் பண்ணுற இன்ஸ்டியூஷன் வந்து டான்ஜெட்கோ தான். ஓகேங்களா? ஆர்கனைசேஷன் வந்து டான்ஜெட்கோ அப்ரண்டிஸ் கண்டக்ட் பண்ணுறாங்க. அந்த சர்டிஃபிகேட் இஷ்யூ பண்ணுறாங்க இல்லையா, அந்த அப்ரண்டிஸ் சர்டிஃபிகேட் பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் சைடில் இருந்து தான் இஷ்யூ பண்ணுறாங்க. ஸோ வேல்யூபிளான சர்டிஃபிகேட் தான், கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். 1 இயர் இருக்கும். சிலி மந்த்லி 8000 ஸ்டைஃபன் உதவித்தொகையை தருவாங்க. சேலரி எப்படி வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். அடுத்து எஜுகேஷன். ஸோ சம்மந்தப்பட்ட டிசிப்ளைனில் ஃபுல் டைமில் டிப்ளமோ படிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஓகேங்களா? இந்த பார்ட் டைமு, கரஸ்பாண்டன்ஸு, டிஸ்டன்ஸ் லேர்னிங் மோடில் டிப்ளமோ படிச்சிருந்தா எலிஜிபிள் எல்லு ஃப்ரெண்ட்ஸ். என்ன ஏஜ் இருக்கணும் ப்ரோ அப்படின்னா, 18லேருந்து 25க்குள்ளே இருந்தால் அப்ளை பண்ணலாம். அப்ரண்டிஷிப் ரூல்ஸ் பிரகாரம் ஏஜ் லிமிட் வில் பி ஃபாலோடு ஆஸ் பர் அப்ரண்டிஷிப் ரூல்ஸ். அதாவது 18லேருந்து 25 வயதுக்குள்ளே இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ டியூரேஷன் ஆஃப் ட்ரைனிங் 1 இயர். அதே மாதிரி ஆல்ரெடி அப்ரண்டிஸ் முடித்தவங்க, இப்போ அப்ரண்டிஸ் பண்ணிகிட்ருக்கிறவங்க, இந்த 1 இயருக்கு மேலே ஜாப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்க இவங்கெல்லாம் அப்ளை பண்ண முடியாது. எந்த ஒரு ஜாப் எக்ஸ்பீரியன்ஸும் இல்லாமல் இதுக்கு மேலே புதுசாக அப்ரண்டிஸ்க்கு அப்ளை பண்ணுவாங்க இல்லையா, அதாவது ஃப்ரெஷர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அவங்க மட்டும்தான் அப்ரண்டிஸ்க்கு அப்ளை பண்ண முடியும். ஸோ செலெக்ஷன் ப்ரொசீஜர் எப்படி ஷார்ட் லிஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னா, உங்கள் டிப்ளமோ பர்சன்டேஜை பேஸ் பண்ணி கேண்டிடேட்டை வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணுறாங்க. அதாவது உங்கள் பர்சன்டேஜ், ஓகேங்களா, உங்கள் அகாடமிக்கில் எவ்வளோ பர்சன்டேஜ் எடுத்திருக்கீங்க அதை பொறுத்து டேரெக்டாக செலக்ட் பண்ணுறாங்க. அடுத்து சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனே இருக்கும். எக்ஸாம்பிளாக எதுவுமே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். ஆன்லைனில் அப்ளை பண்ணுறீங்க. ஸோ எத்தனை பேர் அப்ளை பண்ணுறாங்க, அதில் யாருடைய டிப்ளமோ மார்க் அதிகமாக இருக்குது அந்த பர்சன்டேஜை பொறுத்து செலக்ட் பண்ணுறாங்க. அடுத்து சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு லெட்டர் சென்ட் பண்ணுவாங்க. அதாவது சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் டேட்டு, டைமிங்கு, எந்த அட்ரஸில் கண்டக்ட் பண்ணுறாங்க, அது எல்லாமே வெப்சைட்டில் அப்டேட் பண்ணுவாங்க. அப்டேட் பண்ணும்போது இன்ஃபார்ம் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். செலெக்ஷன் ப்ராசஸ் இப்படி தான், எக்ஸாம்பிளாக எதுவுமே இல்லை. அடுத்து நீங்கள் எப்படி ரிஜிஸ்டர் பண்ணி அப்ளிகேஷன் வந்து சப்மிட் பண்ணணும், அதை வந்து இங்கே பாக்ஸில் கொடுத்துருப்பாங்க. ஆல்ரெடி இதுக்கான வீடியோ கூட நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன், லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். ஒரு வேளை லிங்க் இல்லை அப்படின்னா நம்ம சேனலில் போய்ட்டு நீங்கள் பாருங்கள், அதாவது வீடியோ வந்து செக் பண்ணி பாருங்கள். சரிங்களா? அப்ரண்டிஸ் வீடியோ அப்படின்னு போட்டிங்கன்னா வரும், அதில் போய்ட்டு நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஸோ வீடியோ கூட தேவைப்பட்டால் லிங்க்கில் ஆட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ், டிஸ்கிரிப்ஷன். ட்ராவல் எக்ஸ்பென்சஸ் அதெல்லாம் எதுவுமே இல்லை. அதாவது சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு இன்கேஸ் நீங்கள் செலக்ட் ஆகிட்டீங்க அப்படின்னா, உங்கள் சொந்த செலவில் போய்ட்டு தான் நீங்கள் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் அட்டன் பண்ணணும். ஸோ தங்கிறதுக்கு ரூமோ, ஃபுட்டு, அடுத்து ட்ராவல் எக்ஸ்பென்சஸ்ஸு, அதெல்லாம் அவங்க எதுவுமே, போக்குவரத்து சலுகை அதெல்லாம் அவங்க எதுவுமே தரமாட்டாங்க. எல்லாமே நீங்கள் தான் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இம்பார்ட்டண்ட் டேட் பாருங்கள். ஆன்லைன் அப்ளிகேஷன், ஸோ ஆன்லைன் அப்ளிகேஷன் 10th July ஓப்பன் பண்ணுறாங்க. லாஸ்ட் டேட் 31st July நேட்ஸ் போர்ட்டலில் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிடணும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? அடுத்து ஷார்ட் லிஸ்ட்டு, ரிசல்ட் எப்போ அனௌன்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, 8th ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணுறதாக சொல்கிறாங்க. சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் எப்போ கண்டக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா, 28 அதாவது 28லேருந்து 31 ஆகஸ்ட்டுக்குள்ளே உங்களுக்கு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் இருக்கும். அந்த லிஸ்ட்டு எல்லாமே இந்த வெப்சைட்டில், போர்ட் வெப்சைட்டில் அப்டேட் பண்ணுவாங்க. வரும்போது நான் கண்டிப்பாக இன்ஃபார்ம் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதில் உங்களுக்கு மேற்கொண்டு ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா கமெண்ட்ஸில் கேளுங்கள், இல்லை வாட்ஸ்அப்புக்கு மெசேஜ் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் ஒரு லைக் கொடுத்து கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.